ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லைஃப் ஆஃப் பை அப்படின்ற ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இதை யார் எழுதியிருக்காங்கன்னா, யான் மார்டெல் அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. இவர் எப்போ பிறந்தார் பார்த்தீங்கன்னா, 25 June 1963 அப்போ தான் பிறந்திருக்காரு. இவர் ஒரு கெனடியன் ஆத்தர். அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஆஃப் பை ஸ்டோரிக்காக புக்கர் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு லிவிங் போயட். இப்போ நம்ம இந்த ஸ்டோரியோட கேரக்டர் லிஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பை பட்டேல், இவர் தான் வந்து புரோட்டாகனிஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து ரிச்சர்ட் பார்க்கர், இது வந்து ஒரு பெங்கால் டைகர். நெக்ஸ்ட்டு வந்து சந்தோஷ் பட்டேல், இவர் வந்து பையோட ஃபாதர். நெக்ஸ்ட்டு வந்து மிஸ்ஸஸ் பட்டேல், இவங்க வந்து பையோட மதர். ஃபைனலில் வந்து ரவி பட்டேல், இவன் வந்து பையோட பிரதர். இந்த ஸ்டோரியோட மெயின் பிளாட் என்ன பார்த்திங்கன்னா, பை வந்து அவங்க ஃபேமிலியோட ஷிப்பில் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடும். அதுலேருந்து அவன் தப்பிச்சு ஒரு புலி கூட 227 நாள் எப்படி இருக்கான் அப்படின்றது பற்றியும், அப்புறம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலிஜியன் அனிமல்ஸ் பற்றியும் சொல்லியிருப்பாங்க. இவன் வந்து சின்ன வயசில் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே படித்தது வந்து எங்கே பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் தான். இந்த ஸ்டோரியை வந்து 2001 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ப்ளே வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, பையோட ஃபாதர் வந்து ஒரு ஜூ வந்து ரன் பண்ணிட்டு வராரு. அவருக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க, ரவி பட்டேல் அண்டு பை பட்டேல். பை தான் வந்து இந்த ப்ளேவோட புரோட்டாகனிஸ்ட். அவருக்கு வந்து 16 வயசு ஆகுது. பையோட ஃபாதர் வந்து பைக்கும் அவனுடைய பிரதருக்கும் வந்து அங்கே இருக்க விலங்குகளுக்கெலாம் எப்படி வந்து பார்த்துக்கணும், எப்படி அவங்களுக்கு விலங்குக்கெலாம் ஃபுட் ஃபீட் பண்ணணும், அதுமாரி எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி தருவார். ஒரு சின்ன ப்ராப்ளம்னால அவங்க வந்து அந்த ஜூவை வந்து செல் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பொழப்பை தேடி இந்தியாவிலேருந்து கனடாக்கு அகதிகளாக, அதாவது பொழப்பை தேடி அவங்க போகிறாங்க. பையோட ஃபேமிலி வந்து ஒரு லைஃப் போட்டில் கனடா போகிறாங்க. அவங்க போகும்போது கூட வந்து கொஞ்சம் அனிமல்ஸையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்க அங்கே போயிட்டு அவங்க மறுபடியும் வந்து அவங்க பொழப்பை பார்க்கணும்ல, அதனால் வந்து கொஞ்சம் அனிமல்ஸையும் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க என்றைக்கு போகிறாங்கன்னா, June 21, 1977 அப்போ வந்து அவங்க வந்து போகிறாங்க. அவங்க போகிற ஷிப்பு வந்து திடீர்னு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அதில் வந்து அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க பிரதர் கூட வந்து எல்லாருமே வந்து இறந்து போயிட்டாங்க. அப்போது வந்து யார் யார் உயிர் தப்பிக்கிறா பார்த்தீங்கன்னா, பையி அவங்க கூட வந்து சில அனிமல்ஸ் வந்து உயிர் தப்பிக்கிறாங்க. என்னென்ன அனிமல்னா, ஒரு டைகர், அந்த டைகர் பேர் தான் ரிச்சர்ட் பார்க்கர். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மங்கி, நெக்ஸ்ட்டு ஒரு ஜீப்ரா, அப்புறம் ஒரு கழுதப்புலி. இவங்க 5 பேர்தான் அந்த போட்டில் வந்து இப்போ இருக்காங்க. அவங்க அப்பா வந்து அந்த அனிமல்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது வைல்ட் அனிமல்க்கெலாம் வந்து ஒரு மைக் ஊசி மாதிரி போட்டிருப்பார். பை வந்து எந்த மாதிரினா, அவனுக்கு வந்து ஹிந்து, முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டின் 3 ரிலிஜியனும் வந்து அவன் வந்து பிலீவ் பண்ணுவான். ஆனால் வந்து சின்ன வயசில் வந்து அவனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கையே இருக்காது. ஸ்டோரியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலிஜியன் சம்மந்தப்பட்டு இருக்கும். ஆனால் வந்து ஸ்டோரி ஃபுல்லாகவே வந்து ரிலிஜியன்ஸ் பற்றி இருக்காது, அதை தவிர நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து அந்த 5 பேரும் போட்டில் போயிட்டுருக்கும் பொழுது கழுதப்புலி என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு ஜீப்ராவை வந்து அடித்து சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த மங்கி, அதாவது அந்த மனித குரங்கை வந்து அடித்து சாப்பிட்றோம். ஆனால் அவங்க 3 பேரை விட பெரிய விலங்கு எது பார்த்திங்கன்னா, புலி தான். ஆனால் அந்த புலி வந்து கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கும். அப்படியே கொஞ்ச நாள் கழித்து அந்த ரிச்சர்ட் பார்க்கர் என்ன பண்ணோம், அந்த கழுத புலியும் வந்து அடித்து சாப்பிட்றோம். இதை பார்த்த உடனே பை ரொம்ப பயந்துருவான். ஐயோ, இப்போ வந்து இந்த போட்டில் நம்ப மட்டும் தான் இருக்கும், புலிக்கு வந்து அடுத்த ஃபுட்டு வந்து நம்மள தான் இருப்போம் அப்படின்னு நினச்சி அவன் ரொம்ப பயப்படுறான். பையோட ஃபாதர் வந்து அவனுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாரு, அதாவது விலங்குகளை வந்து எப்படி பார்த்துக்கணும், அதாவது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாரு. பை வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த ரிச்சர்ட் பார்க்கருக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பான். அதாவது அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி அந்த புலியை வந்து அவன் ட்ரெயின் பண்ணுவான்.
ஒரு நாள் வந்து ரிச்சர்ட் பார்க்கர் வந்து தண்ணியில் விழுந்துடும். பை என்ன பண்ணுவான், அதை காப்பாற்றுவான். பை நினச்சிருந்தானா அந்த ரிச்சர்ட் பார்க்கரை வந்து அப்படியே சாகட்டோன்னு விட்டுருக்கலாம். ஆனால் அவன் ஏன் காப்பாற்றினானா, அவனுக்கு இருக்க கடைசி நம்பிக்கையும் கடைசி பாதுகாப்பும் வந்து ரிச்சர்ட் பார்க்கர் தான் அப்படின்னு நினச்சி காப்பாற்றுவான். பை என்ன பண்ணுவானா, ரிச்சர்ட் பார்க்கருக்கு சாப்பிட்றதுக்கு ஃபிஷ்ஷெல்லாம் வந்து பிடிச்சி கொடுப்பான். அவனுக்கும் வந்து அங்கே சாப்பிட்றதுக்கு எந்த ஃபுட்டும் இல்லாததுனால அவனும் வந்து ஃபிஷ்ஷு தான் வந்து பிடிச்சி சாப்பிடுவாங்க ரெண்டு பேருமே. சின்ன வயசுலலாம் அவனுக்கு நான்வெஜ்ஜே பிடிக்காது, ஆனால் இப்போ அவனுக்கு எந்த வேறு சாய்ஸ் இல்லைன்றதுனால அவன் வந்து நான்வெஜ் சாப்பிட்றான். பார்த்திங்கன்னா நாட்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது. அவன் வந்து அந்த புலி கூட 227 நாள் வந்து தனியாக ஸ்டே பண்ணியிருக்கான். ஃபைனலாக அந்த போட்டு வந்து ஒரு அயர்லேண்டை போய் ரீச் ஆகும். அந்த தீவு பார்க்க எப்படி இருக்குன்னா, ஃபுல்லாக வந்து மரம் செடி கொடி ஒரு மாதிரி க்ரீனிஷாகவே இருக்குது. கொஞ்சம் கூட அந்த இடத்துல மண் அந்த மாதிரி கல் அந்த மாதிரி பார்க்கவே முடியல, ஃபுல்லாக க்ரீனாகவே இருக்குது. அங்கே போகிறாங்க. அங்கே போய் சேர்ந்த உடனே ரிச்சர்ட் பார்க்கர் என்ன பண்ணுதுன்னா, பையன் கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காம அது பாட்டுனா காட்டுக்குள்ளே போயிடுது. இதை பார்த்த உடனே பை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஷிப்போட இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்காக ரெண்டு ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பை கிட்ட கேட்பாங்க. பையும் வந்து நடந்ததை சொல்லுவான், இந்த மாதிரி நான் வந்து 227 நாள் ஒரு புலி கூட வந்து ஸ்டே பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க யாருமே வந்து அதை நம்ப மாட்டாங்க. அதனால் அவன் என்ன பண்ணுவான், அவனே ஒரு கதையை வந்து கிரியேட் பண்ணி சொல்லுவான். இதோட வந்து இந்த ஸ்டோரி முடியுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஆல்மோஸ்ட் நியூ திங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.